ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாவத்திற்கு எதிரான யுத்தம். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:15. புற்றுநோய் என்ற வார்த்தையே அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் 80 லட்சத்துக்கு மேல் புற்றுநோயால் மரிக்கின்றனர். இந்த எண்ணிக்கை அதிகரித்து 2030 ஆண்டிற்குள் 1,20,00,000 எட்டும் என கணிக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் மாரடைப்பு மரணத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது புற்றுநோய் மரணம்தான். எய்ட்ஸ், காசநோய், மலேரியா போன்ற நோய்களினால் இறப்பவர்களை காட்டிலும் புற்றுநோயால் இறப்பவர்களே அதிகம் என்று கணக்கிட்டிருக்கின்றனர். இந்த நோய்க்கான காரணம் என்று குறிப்பிட்டார்போல் எதையும் சொல்ல முடியாது. புகையிலை உபயோகித்தல், புகைப்பிடித்தல், கதிர்வீச்சினால் தாக்கப்படுதல், சுற்றுப்புற சூழல் மாசுபடுதல், இவைகள் தனியாகவோ அல்லது உடலில் ஏற்கனவே உள்ள அணுக்களின் குறைபாடுகளுடன் சேர்ந்தோ பரம்பரையாகவோ புற்றுநோய் ஒருவரை தாக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதிகமாக பெருகி வரும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் இதற்கு ஒரு காரணம் என்று கூறுகின்றனர். எல்லாவித புற்றுநோய்க்கும் ஒரே விதமாக சிகிச்சை அளிக்க இயலாது. கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரபி, அறுவை சிகிச்சை ஆகியவற்றின் மூலம் பொதுவாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நோய் ஒருவரை தாக்கின பின்பு அவர் பிழைப்பது என்பது எப்படிப்பட்ட புற்றுநோய், எந்த உடல் உறுப்பில் உள்ளது, சிகிச்சை தொடங்கும் முன்னர் எந்த அளவிற்கு பாதித்துள்ளது என்பதை பொறுத்து தான் உள்ளது. சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லா வயதினரையும் இந்த நோய் வயது வித்தியாசமில்லாமல் தாக்குகின்றது. இந்த நோயின் தன்மையையும் அபாயத்தையும் உணர்ந்த மருத்துவ உலகம் புற்றுநோய்க்கு எதிராக யுத்தம் ஒன்றை ஆரம்பிக்க வலியுறுத்தினர். அது என்ன யுத்தம்? புற்றுநோயை குணமாக்குவதற்கான வழிமுறைகளை ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்தல், பிரயோஜனமுள்ள சிகிச்சை அளித்தல், லட்சக்கணக்கானோரின் மரணத்திற்கு காரணமான இந்த நோயை முற்றிலும் அழிக்க பாடுபடுவதுமே இந்த யுத்தத்தின் நோக்கமாகும். இந்த சட்டம் 1971 டிசம்பர் 23 அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் அவர்களால் கையெழுத்திடப்பட்டது. பாவம் என்ற புற்றுநோய் வயது வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் தாக்குகின்றது. ஒவ்வொரு நாளும் அநேகரை நித்திய மரணத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிறது. இதற்கெதிரான யுத்தம் ஒன்றை இயேசுவானவரின் இரத்தத்தின் மூலம் தொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பாவ புற்றுநோய்க்கு விடுதலையையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதை நாம் முதலாவது ஏற்றுக்கொண்டு பிறருக்கு பறைசாற்றுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.